திண்டுக்கல் மாவட்டத்தில் 12 வயது சிறுமி ஒருவரை 17 வயது வாலிபன் பாலியல் பலாத்காரம் செய்து மின்சாரம் பாய்ச்சி கொலை செய்த சம்பவம் தமிழகத்தின் மனசாட்சியை உலுக்கியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள குறும்பட்டியை சேர்ந்தவர் முடிதிருத்தும் தொழிலாளி வெங்கடாச்சலம். இவர் மனைவி லட்சுமி மற்றும் 12 வயது மகளுடன் வசித்து வருகிறார். இந்த சூழலில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 16 தேதி கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு சென்று விட்டனர். அப்போது பள்ளி விடுமுறை என்பதால் அவரது 12 வயது மகள் மட்டும் வீட்டில் தனியே இருந்ததாக தெரிகிறது. வேலைக்கு சென்ற கணவனும் மனைவியும் மாலை வீடு திரும்பிய போது சிறுமி உடல் முழுவதும் மிகவும் மோசமான இரத்த காயங்களோடும் வாயில் மின்வயர் திணிக்கப்பட்ட நிலையில் மயங்கி கிடந்தார். இதை பார்த்த அவளின் பெற்றோர் அலறி அடித்தபடி மின்சாரத்தை துண்டித்து அச்சிறுமியை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். அங்கு இரத்த வெள்ளத்தில் கிடந்த அச்சிறுமியை பரிசோதித்த மருத்துவர் இந்த பொண்ணு செத்து ரொம்ப நேரமாச்சு என்று சொன்னதும் பெற்றோருக்கு தூக்கி வாரி போட்டது. மகள் இறந்ததை நம்ப முடியாமல் நம்பாமல் இருக்க முடியாமல் தரையில் புரண்டு அழுதனர். இந்த சம்பவத்தை பார்த்த அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவர்களை சமாதானப்படுத்தி காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக திண்டுக்கல் வடமதுரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சிறுமியின் தந்தை அளித்த புகாரில் வடமதுரை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் சிறுமியின் எதிர் வீட்டில் வசிக்கும் கிருபானந்தன் எனும் வாலிபன்தான் சிறுமிக்கு ஆபாச படங்களை காட்டி தொந்தரவு செய்ததும் வீட்டில் தனியாக இருந்த அந்த அப்பாவி சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் வெளியில் சொல்லிவிட்டால் தனக்கு ஆபத்து என்பதை நினைத்து அச்சிறுமியை பலமாக தாக்கி அவரது மூக்கில் மின்சார வயரை செலுத்தி கொடூரமாக கொலை செய்துள்ளான். போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் நான் தான் கொலை செய்தேன் என்பதையும் ஒப்புக்கொண்டான். இதையடுத்து கிருபானந்தன் சேலத்தில் உள்ள சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டான். அப்போது அவனுக்கு வயது 17 முடிந்து 18 வயதுதான் துவங்கியிருந்தது. இந்த சிறுமி பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கு பல மாதங்களாக மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த சூழலில் கடந்த செப்டம்பர் 29 தேதி இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்து நீதிபதி புருஷோத்தமன் தீர்ப்பளித்தார். அதில் வாலிபன் கிருபானந்தன் மீதான குற்றச்சாட்டுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி விடுதலை செய்து தீர்ப்பளித்தார். அப்பாவி சிறுமி கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளி விடுதலை செய்யப்பட்டது அச்சிறுமியின் குடும்பத்தாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் கோபமடைந்த சிறுமியின் பெற்றோர் உறவினர்கள் நீதிமன்ற வளாகத்துக்குள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து இந்த வழக்கில் சிறுமிக்கு நீதி கிடைக்கும் வகையில் உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் சலூன் கடைகளை அடைத்து கடந்த 9 தேதி மாவட்ட அலுவலகங்கள் முன்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக திண்டுக்கல் எம்பி வேலுசாமி, கரூர் எம்பி ஜோதிமணி, ஒட்டஞ்சத்திரம் எம்எல்ஏ அர சக்கரபாணி ஆகியோர் சிறுமியின் உறவினர்களுடன் சேர்ந்து கலெக்டர் விஜயலட்சுமியை சந்தித்து மனு அளித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். சிறுமியின் மரணத்துக்கு நீதி கிடைக்குமா என்பதை நீதியும் காலமும் தான் தீர்மானிக்கும்.